ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் இடிய்ஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு தோசைங்க இது ஒரு ஹெல்த்தியான டிஷ் ப்ளஸ் இந்த டிஷ் வந்து நம்ம ஈஸியாகவும் வீட்டில் செஞ்சிடலாம் வாங்க இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு கிலோ வந்துட்டு பச்சைப்பயிறு எடுத்துருக்குங்க ப்ளஸ் இருபத்தஞ்சு கிராம் அரிசி அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி இருந்தால் போதுமானது ஃபஸ்ட்டு வந்து நான் அரிசியும் பச்சைப்பயிரையும் நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்குங்க தண்ணி ஊற்றி அடுத்ததாக சீரகம் கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி இதுதாங்க இந்த டிஸ்க்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு நான் ஊற வச்ச பச்சை பச்சைப்பயிறு அரிசியும் சேர்த்துக்கிட்டு அது கூட வந்துட்டு பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி இந்த டிஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல நம்ம பச்சை பச்சைப்பயிரும் அரிசி ஊற வச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணியும் அதில் சேர்த்து நம்ம நல்லா தோசமாக வரைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மாவை பார்த்துக்கு நல்லா அரைச்சாச்சு இதே மாதிரி நான் மீதி இருக்க எல்லாத்தையுமே நான் அரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பதத்தில் தாங்க இருக்கணும் அப்போ தான் நம்ம தோசை ஊற்றுறப்போ நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா வரும் அதில் நம்ம தோசைக்கல்ல வந்துட்டு மாவு ஊற்றி நம்ம நார்மலாக வீட்டில் சுடுற தோசை மாதிரியே தான் நீங்கள் இதை சுட போகிறீங்க இது கூட வந்துட்டு நீங்கள் கார சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறோட கமெண்ட்ஸையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தோசைக்கு அளவு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இதில் எண்ணெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா முருகலாக வரும் தோசை அதே மாதிரி இது வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த கிறிஸ்பினஸ் நல்லா வருங்க இப்போ நம்ம அந்த அந்த அடுத்த பக்கமாக தோசை திருப்பி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நம்மளோட ரியல் தோசை மாதிரியே தான் இருக்குது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம குயிக்காகவும் செஞ்சிடலாங்க இப்போ குழந்தைங்க இப்போ ஈவினிங் டைமில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இதை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட நான் மறுபடியும் மறுபடியும் எதுக்குது சொன்னால் இது ரொம்ப ஹெல்த்திங்க கட்டாயம் இந்த மாதிரி நீங்கள் தோசை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இப்போ நம்மளோட தோசை ரெடியாகிடுச்சு பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது கூட நீங்கள் கார சட்னியோ தேங்காய் சட்னியோ இல்லை ஒவ்வொரு சிலர் சாம்பார் இருந்தால் நீங்கள் சாம்பாரும் கூட வச்சு சாப்பிடுங்க இதே மாதிரி நான் மீதி இருக்க தோசைங்களையும் சுட்டு வச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் தினமும் ஒரு திருக்குறளில் என்ன குரலாம் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக படித்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபோர் இடியட்ஸ் குக்கிங்